जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय वेदमदन देवतिन कुरल इरंडाम भागम धर्मशास्त्रम स्मृति स्मृतिகளும் துணை நூல்களும் மனு பராசர யாக்ஞவல்க்யர் கௌதமர் ஹாரிதர் யமன் விஷ்ணு சங்கர் லிகிதர் பிருஹஸ்பதி தக்ஷன் அங்கிரஸ் பிரச்சேதர் சம்வர்தர் அச்சனஸ் அத்ரி ஆபஸ்தம்பர் சாதாதபர் என்று இப்படி 18 மகரிஷிகள் தங்களுடைய அதிமானுஷ்ய சக்தியால் வேதங்களை முழுக்க தெரிந்து கொண்டு அதிலிருந்து தொகுத்து தர்மசாஸ்திரங்களை தந்திருக்கிறார்கள். இவை மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்று அவரவர் பெயரால் வழங்குகின்றன. இவற்றை பார்த்தால் போதும், வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சகல அனுஷ்டானங்களையும் தர்மங்களையும் தெரிந்து கொண்டு விடலாம். 18 ஸ்மிருதிகளை தவிர உபஸ்மிருதிகள் என்று 18 துணை நூல்கள் இருக்கின்றன. உபஸ்மிருதிகளை செய்த 18 ஜாபாலி, நாச்சிகேதஸ், ஸ்கந்தர், லௌகாக்ஷி, காஷ்யபர், வியாசர், சனத்குமாரர், சந்தனு, ஜனகர், வியாக்ரர், காத்தியாயனர், ஜாதுகர்ண்யர், கபிஜ்ஞலர், போதாயனர், கானாதர், விஸ்வாமித்ரர், பைட்டீனசர், கோபிலர். ஸ்ரீமத் பகவத்கீதையையும் ஸ்மிருதிகளோடு சேர்த்து சொல்கிற வழக்கம் உண்டு. நேராக வேத மந்திரங்களாக உள்ள ஸ்ருதியாக இல்லாமலும் நம் மதத்துக்கு ஆதாரமாய் இருப்பதால் அதை ஸ்மிருதி பிரமாணமாக சொல்கிறார்கள். இப்படி அநேகம் ஸ்மிருதிகள் இருப்பதால் இவற்றிலும் ஒன்றில் இருப்பது இன்னொன்றில் இல்லாமல் இருக்கலாம். சில சில காரியங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம். அதனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்னமும் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த சந்தேகத்தையும் போக்குவதாக தர்மசாஸ்திர நிபந்தனங்கள் என்று சில புஸ்தகங்கள் இருக்கின்றன. சில ஸ்மிருதிகள் ஒரு சில விஷயங்களோடு நின்றுவிடுகிறது, பூர்ண உபதேசம் செய்யவில்லை. வழக்கத்தில் தலைமுறை தலைமுறையாக வந்துவிட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கும் என்று நினைத்துவிட்ட மாதிரி சில ஸ்மிருதிகளில் சந்தியாவந்தன பிரயோகமே இல்லை. சிலவற்றில் ஸ்ராத்த விஷயம் இல்லை. தீட்டு துடக்க சமாச்சாரங்களை சொல்லும் ஆசௌசாதிகள் சிலதில் இல்லை. இப்படி மூச்சுவிடு, இப்படி சாப்பிடு என்று புஸ்தகத்தில் எழுதி வைத்தா சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த மாதிரிதான் இவையும் என்று அந்த ஸ்மிருதி கர்த்தாக்கள் நினைத்திருப்பார்களோ என்னவோ. இம்மாதிரி எந்த விஷயத்தையுமே தன்னால் தெரிந்திருக்கும் என்று நினைத்து விட்டு விடாமல் சகலத்தையும் எழுதி வைத்திருப்பது நிபந்தன கிரந்தங்களில்தான். ஸ்மிருதிகளில் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பவைகளையும் இவையே வியவஸ்தை செய்து இது இது இப்படி இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்கின்றன. சில பெரியவர்கள் எல்லா ஸ்மிருதிகளையும் பார்த்து ஒன்றோடொன்று பொருத்தி ஆராய்ச்சி செய்து முடிவாக இன்னின்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ஐயம் திரிபர இந்த நிபந்தனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நம் தேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு நிபந்தன கிரந்தத்தை அனுசரிக்கிறார்கள். வடக்கே இருப்பவர்கள் காசிநாத உபாத்தியாயர் எழுதிய நிபந்தனத்தை பின்பற்றுகிறார்கள். மேற்கே மகாராஷ்டிரத்தில் மிதாட்சரி என்ற நிபந்தனம் அனுசரிக்கப்படுகிறது. அதற்கு சட்டத்துக்கு சமதையான ஸ்தானம் இருப்பதாக கோர்ட்டுகளே அங்கீகரித்திருக்கின்றன. கமலாக்கர பட்டர் எழுதிய நிர்ணய சிந்து என்ற நிபந்தனமும் அங்கு வழங்குகிறது. மகாராஷ்டிரத்தில் உள்ள பைதானில் மந்திரியாக இருந்த ஹேமாத்ரி என்பவர் எல்லா தர்மசாஸ்திரங்களையும் சேர்த்து ஒரு பெரிய டைஜஸ்டாக சதுர்வர்க சிந்தாமணி என்று எழுதியிருக்கிறார்.
இங்கே தட்சிணத்தில் நாம் வைத்தியநாத தீட்சிதர் எழுதிய வைத்தியநாத தீட்சதீயம் என்ற புஸ்தகத்தை பின்பற்றி செய்கிறோம். கிரகஸ்தர்களுக்கு இவை முக்கியமாக இருக்கின்றன. சந்நியாசிகள் தாங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை விஸ்வேஸ்வர சம்ஹிதை என்ற நூலை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். வைத்தியநாத தீட்சிதீயம். தமிழ்நாட்டில் தர்மசாஸ்திரம் என்றால் வைத்தியநாத தீட்சிதீயம் தான். கொஞ்சம் பாஷா ஞானம் இருந்தாலும் இது போன்ற தர்மசாஸ்திரத்தை படித்து புரிந்து கொண்டு விடலாம். வேத அத்தியாயனம் பண்ணினால் கூட மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாத மாதிரி இது கஷ்டம் இல்லை. வைத்தியநாத தீட்சிதீயத்தை பெரியவர்கள் நன்றாக தமிழிலேயே மொழிபெயர்த்து அச்சு போட்டிருக்கிறார்கள். வைத்தியநாத தீட்சிதர் எழுதிய புஸ்தகமாதலால் இதற்கு இப்படி பெயர் சொல்கிறோம். அவர் இந்நூலுக்கு வைத்த பெயர் ஸ்மிருதி முக்தா பல நிபந்தன கிரந்தம் என்பது. இந்த பரம உபகாரமான நூலை எழுதிய வைத்தியநாத தீட்சிதரை பற்றி நமக்கு கொஞ்சமே தெரிய வந்திருக்கிறது. 200 வருஷங்களுக்கு முன்பு அவர் இருந்திருக்க வேண்டும். நாச்சியார் கோவிலுக்கு சமீபத்தில் உள்ள கண்டிரமாணிக்கத்தை சேர்ந்தவர் என்று தெரிகிறது. எழுதியதோடு மட்டுமில்லாமல் அவரே சகல கர்மங்களையும் தர்மங்களையும் அனுஷ்டித்து காட்டினார், பெரிய யாகங்கள் செய்தார் என்று அறிகிறோம். மேதாதிதி, விஜயானேஸ்வரர், ஹேமாத்ரி முதலியவர்களின் உயர்ந்த நிபந்தன கிரந்தங்களையும் விட வைத்தியநாத தீட்சிதீயமே சிரேஷ்டமானதாக கருதப்படுகிறது. ஒரு விஷயம் கூட விட்டு போகாமல் இதில் வர்ண ஜாதி தர்மம், பிரம்மச்சரியம் முதலான ஆசிரம தர்மம், ஆசௌச்சம், ஸ்ராத்தம், பிராயச்சித்தம், ஸ்திரீ தர்மம், தாயபாகம், திரவிய சுத்தி முதலான சகலத்தையும் பூர்ணமாக சொல்லியிருக்கிறது. தர்மசாஸ்திரம் பூர்வீகமான பித்துரார்ஜித சொத்தை எப்படி யாருக்கு விநியோகிக்க வேண்டும் என்பதை கூட வரையறுக்கிறது. ஹிந்து கோட் பில் முதலானவை சுதந்திர இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட போது சில பேர் சாஸ்திரப்படிதான் சொத்துரிமை தர வேண்டும் என்று வாதம் செய்தார்கள். இந்த விஷயம்தான் தாயபாகம் என்பது. மருமக்க தாயம் என்றே மலையாளத்தில் மாமன் மருமான் வழியாக சொத்து விநியோகமாவதை சொல்கிறார்கள் அல்லவா, தாயாதி என்ற பெயரும் தாயத்திலிருந்து வந்ததே. நிபந்தன கிரந்தங்களில் தீட்சிதீயமே கடைசியில் வந்ததாகையால் முந்தைய எல்லா தர்மசாஸ்திர நூல்களையும் அலசி ஆராய்ந்து எல்லா விஷயங்களையும் கொடுக்கிறது. இதற்கு முந்தி தோழப்பர் செய்த நிபந்தனம்தான் தட்சிணத்தில் ஓரளவுக்கு நல்ல பிரச்சாரத்தில் இருந்தது. தீட்சிதீயம் தோன்றியதிலிருந்தே ஸ்மார்த்த வைஷ்ணவ வேதம் இல்லாமல் இருவரும் அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்ருதியான வேதத்தையும் அதன் விளக்கமாக பூர்வத்திலேயே தோன்றிய கல்பசூத்திர, தர்மசூத்திர, ஸ்ரௌத்த, கிருஹ்ய சூத்திரங்களையும் ஸ்மிருதிகளையும் போல பிற்பாடு தோன்றிய நிபந்தன கிரந்தங்களை எல்லாரும் ஏற்கும்படியான முறையில் எழுதுவது சுலபமல்ல. தீட்சிதர் பக்ஷபாதமே இல்லாமல் விசால மனசோடு நடுநிலைமையில் இருந்து கொண்டு மீமாம்சா சாஸ்திரத்தின் அர்த்த நிர்ணய முறையையே பின்பற்றி பூர்வ சாஸ்திரங்களை தொகுத்து அவற்றில் பரஸ்பர விரோதம் உள்ள பாகங்களில் முடிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பதால்தான் தீட்சிதீயம் தென்தேசத்தில் பிரமாண நூலின் ஸ்தானத்தை பெற்றது. ஒன்றுக்கொன்று ஸ்மிருதிகள் முரணாயிருக்கும் சில இடங்களில் அவரவர் இவற்றை தேசாச்சாரப்படி செய்து கொள்ளட்டும், தங்கள் குல பூர்வீகர்கள் எப்படி பண்ணினார்களோ அப்படி பண்ணட்டும் என்று பெருந்தன்மையோடு சொல்லி விட்டுவிடுவார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. Para